Hi friends, இன்னைக்கு நாம பன்னீர் பரோட்டா அதாவது பன்னீர் வெச்சி ஸ்டஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அப்பதான் ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் அரைக்கலை. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிசையறதுக்கு எப்பயுமே நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது பிசைஞ்ச பிறகு இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட மாவு நீங்கள் வந்து 10 நிமிஷம் பிசையணும். ஏன் அந்தளவுக்கு பிசையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும், அந்த மாவில் இருக்க க்ளூட்டின் எல்லாமே வெளியே வரணும். இப்போ பாருங்கள், மாவை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவு வந்து அப்படி பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ளே போகுது. பாருங்கள், விரல் அழுத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அப்போது அதில் இருக்க க்ளூட்டின் வெளியே வந்தால் தான் இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம நல்லா பிசையணும். பிசைஞ்ச பிறகு மாவை உருட்டி 1 மூடி போட்டு இதை தனியாக எட்ட எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு அதை 1 கேரட் துருவுற பிளேட்டில் வச்சு நல்லா துருவிடுங்க. நல்லா ஃபைன் பவுடராக துருவி எட்ட எடுத்து வச்சுட்டு இதில் 1 இன்ச் துண்டு இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவிட்டு நல்லா ஃபைன் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. 1 வெங்காயத்தையும் அது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை இடித்து போட்டாலும் சரி, இல்லைனா பொடியாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுருங்க. 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழையை இதில் போட்டுருங்க. கொத்தமல்லி தழையோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுருங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் தூள், அது இல்லாதவங்க லெமன் ஜூஸு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து ஓமத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு போடணும். எங்கே நீங்கள் ஓமம் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா இந்த மாதிரி கட்டவரலாலையோ இல்லை உள்ளங்கைட்டு உள்ளங்கை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம போட்டணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து இதில் வரும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை உருண்டை வருதோ நீங்கள் அத்தனை உருண்டை, அதாவது நம்ம சப்பாத்தி சைஸுக்கு தகுந்த மாதிரி தான், அதனால் உங்களுக்கு எத்தனை உருண்டை வருதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் இதில் வந்து 6 ஈக்குவல் சைஸ் பாலாக நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது எத்தனை உருண்டை உருட்டுறோமோ அத்தனை உருண்டை நம்ம மாவுலேயும் உருட்டிக்கணும். இப்போது இந்த மாவு எடுத்து பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம நான் 6 உருண்டை உருட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாவை 6 பீசஸாக ஈக்குவல் பால்ஸாக நான் உருட்டி வச்சுருப்போகிறேன். இப்போது இதிலேருந்து 1 உருண்டை எடுத்துகிட்டு அதை நல்லா அப்படி விரலால் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டையில் உருட்டிட்டாலும் சரி தான். உருட்டி நல்லா கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு அதில் இந்த பன்னீர் உருண்டை 1 உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ஓர மாவு எல்லாத்தையும் இழுத்து சென்ட்ராக மூடி அந்த பன்னீர் உருண்டை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் மாவால் மூடிடணும். மூடி நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மற்ற உருண்டைங்களையும் அகலப்படுத்தி இது மாதிரி பன்னீர் உள்ளே வச்சு மூடி தனித்தனியாக எட்ட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த உருட்டின உருண்டைங்களை நீங்கள் 1 சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சுட்டு அதில் மாவு போட்டுட்டு உள்ளங்கையாலே நீங்கள் தட்டிடலாம். அப்படி சப்போஸ் உள்ளங்கையால் தட்ட வரல அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு அதை ரோல் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி மாவுலாம் தடவை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு அதாவது அந்த தேய்க்கிற போர்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் கையிலையும் எண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளங்கையால் தட்டினீங்கன்னா நல்லா போலி தட்டுற மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா விரிஞ்சிரும். 1 உருட்டி முடித்தவொடனே இதை சுட்டுடுங்க. இப்போது அடுப்பில் 1 தவா வச்சுட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு காஞ்ச உடனே நம்ம உருட்டி வச்ச இந்த சப்பாத்தியை தூக்கி அதில் போட்டுருங்க. போட்டு 1 பக்கம் நல்லா செவரட்டும். 1 பக்கம் செவந்த உடனேயே நாம் அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெயோ நெய்யோ இப்போ ஊற்ற வேண்டாம். 2 பக்கமும் செவந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்புவோம்ல, திருப்பிட்டு அதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க. இது எண்ணெய் ஊற்றாமல் சுட்டால் இது நல்லா இருக்காது. இது எண்ணெயோ கீயோ ஊற்றி தான் சுடணும். இந்த மாதிரி நடுவில் 1 கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ரொம்பலாம் உப்பி வராது. அது மாதிரி இந்த எண்ணெய் வந்து
பரோட்டாக்குள்ளே போயிடும். பன்னீர் நம்ம தனியாக வதக்கி அந்த மாதிரிலாம் போடாததுனால இந்த எண்ணெய் ஊற்றி அது உள்ளர போனால் நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இல்லை இதை பன்னீர் பரோட்டான்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம பண்ணி அனுப்பலாம். தனியாக சைட் டிஷ்ஷுன்னு தேவை கிடையாது. இது நம்ம தயிர் இல்லைனா தயிர் பச்சடி, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.